சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு படத்தோட அனௌன்ஸ்மென்ட். சோ ஃபைனலி தலைவரோட அடுத்த படத்துக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து. சோ யா என்ன படம்? சோ இதையுமே ப்ரொடியூஸ் பண்ணிருந்தது வந்து சன் பிக்சர்ஸ் தான். சோ இதுல யார் இருக்காங்கன்னா ரெண்டு, ஆக்சுவலா அந்த மூணு பேருமே ரொம்ப பெரிய ஸ்டார். சோ ஒன்னு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அது கூட வந்து இப்போ வந்து நெல்சன் சாரும் அப்புறம் அனிருத் சார், இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் மூவி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு 169th மூவி. ஸோ இந்த படம் யார் பண்ணுவா யார் பண்ணுவாங்க ரொம்ப நாள் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. எஸ் ஸோ இப்போ ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நெல்சன் சார் தான் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெல்சன் சாரோட க்ரோத்தை பார்க்கும்போது சார் ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா ஒரு மூணு படம் தான் இதுக்கு கொடுத்துருப்பாங்க, கொக்கோ அப்புறம் இது டாக்டர் அப்புறம் டக்குன பீஸ்ட் அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் சீதா. எல்லாமே ஸ்டார் ஸ்டார் லெவலில் போயிட்டுருக்காங்க. அதுமாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம டாக்டர் பார்த்துருந்தோம், சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்த பீஸ்ட்டுக்கு ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணுறேன். நெல்சன் வந்து விஜய் சார் எப்படி அதை காமிக்க போகிறாங்கிறது ரொம்ப ஆர்வம் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ தலைவர் ரஜினிகாந்த். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பீஸ்ட்டுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டேயே பண்ணியிருந்தோம், பட் அது வந்து பிளாக் ஆகிடுச்சு, இன்னும் அது ரிலீஸ் ஆகல. வீடியோ பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் அனிருத் சார் அப்புறம் நெல்சன் சார். எஸ் சோ ரெண்டு பேரும் அந்த சைடு ஃபேஸ் காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் Black சூட்ல ஃபுல் Black and Blackல வந்தாங்க. நின்னு அப்படியே வந்து அதுக்கப்புறம் கண்ணாடி, அதே மாதிரி அந்த பிளாக் கலர் கண்ணாடியில வந்து பாக்ஸ்ல வந்து அழகா ஸ்டைல நம்ம தலைவர் இது பண்ணேன். அவங்க காலத்துக்கு போட்டோன்னே எனக்கு டக்குன்னு அந்த பழைய பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுல ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச ரோல் அவங்களோட வந்து நம்மளுக்கு பழையப்பா. சோ சூப்பராவே இருந்தாங்க. இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பியர்டு ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாங்க, ஃபுல் பிளாக்கா தான் இருந்துச்சு. சோ நல்லா இருந்துச்சு அவங்க பாக்குறதுக்கு. ரஜினிகாந்த் சார் சூப்பரா இருந்தாங்க. அங்கே ஸ்டைலும் அவங்க கெத்து அது இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அது 169th மூவி மெம்பர்ஸ் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் அவங்க அது அவங்க அளவுக்கு இன்னும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டார். ஸோ இன்னுமே அவங்களுக்கு படம் வருது. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மியூசிக் நம்ம சொல்லியே ஆகணும், சூப்பராக மட்டும் அந்த மாதிரி மியூசிக் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஏதாவது பாட்டு இல்லை ட்ரீஸர் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரஜினிகாந்த் சாருக்கும் நெல்சனுக்கும் காம்பினேஷனும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சைலண்டான காமெடி இருக்குமா என்ன ரைட். அதே மாதிரி அனிருத் சாரோட மியூசிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரெண்டு பேர்த்தோட காம்போது வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது கூட சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க. ஸோ இன்னும் வேற லெவல்ல இருக்கும் நம்ம எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.